ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இரண்டு விஷயத்த பெரும்பான்மையான மக்கள் நாசமாக்கிடுவாங்க. இரண்டு நியமத்துகளை நியமத்தான் இரண்டு அருக்குலைகளை பெரும்பான்மையான மக்கள் நாசமாக்குவாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா, அஸ்ஸஹா என்று சொன்னார்கள், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பெரும்பான்மையான மக்கள் நாசமாக்கிடுவாங்க. கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை வேணுமென நாசமாக்குவாங்க. யார் சொன்னது இது? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி சொன்னது. அப்போலாம் என்ன இல்லை, பீட்ஸா கிடையாது, பர்கர் கிடையாது, கேஎஃப்சி கிடையாது, மெக்டொனால்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொல்லும், இவர்கள் நிச்சயமாக பாலாக்குவாங்கன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உல் ஃபராஹ், இரண்டாவது நியமத்து என்னது, கிடைக்கப்படக்கூடிய நேரம், இந்த நேரத்தையும் பாலாக்கிடுவாங்க. இந்த இரண்டையும் பாலாக்கக்கூடியவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 15-14 வயசு பசங்க அவங்க சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களால் சும்மா பின்னாடி இருக்க முடியல, யார் ரசூலுல்லாஹ், எங்களையும் நீங்கள் போர்க்களத்துக்கு கூட்டு போங்க, எங்களால் சும்மா பின்னாடி இருக்க முடியல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுக்கு கடமை இல்லைம்மா, நீங்கள் மற்ற வேலைகளை பாருங்கள் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, எங்களால் முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த கூவத்து இருந்துச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறீங்களாம் சொல்லலை, உடம்பை குறைச்சிட்டு வாங்க, ஜங்க் ஃபுட் அப்படிலாம் சொல்லலை, அவங்க ஃபிட்டாக இருந்தாங்க அந்த மக்கள். இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நம்மளுடைய கசின்ஸ் எப்படி இருக்கிறாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், முடியல. ஒரு ஒரு சகோதரர் சொன்னார், கீழே பேனாவை போட்டுட்டு கீழே எடுத்து அப்படி மேலே வரத்துக்குள்ளே அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பை நம்ம அப்படி ஆக்கி வச்சுருக்கிறோம். நம்மள எத்தனை பேர் நீங்கள் புஷ்அப்ஸ் எவ்வளோ பண்ணுவீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் வந்து தைரியமாக ஒரு 25-30 பண்ணிடுவேன்னு யார் தைரியமாக சொல்கிறது? 25-30 லீஸ்ட், அதான் ரொம்ப கம்மி. அந்த புஷ்அப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பாடி எக்ஸசைஸ், நான் நியூட்ரிஷன் கிளாஸ் எடுக்கல அப்படின்னு சொல்கிறேன், புஷ்அப்ஸுங்கிறது ஃபுல் பாடி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான அழகான எக்ஸசைஸ். எத்தனை பேர் பண்ணுறது? நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்தா வளர்றாங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணால், உங்கள் உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போனால், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால், நீங்கள் ஓடுனா, நீங்கள் விளையாடுனா, உங்கள் பையன் அப்படி பார்ப்பான், உங்கள உங்கள் பொண்ணு அப்படி பார்க்கும், என்னுடைய தந்தை ஸ்ட்ராங்கான ஆள் மாஷால்லாஹ், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நீங்களே பலகீனமாக இருந்தா, நீங்களே பலகீனத்தை விதைத்தா, தாழ்வு மனப்பான்மை விதைச்சு கொண்டிருந்தா, பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தா, எங்கே போனாலும் பயம், பயம், பயந்துரு பயந்துரு பயந்துரு, பயம் தான் உங்களுக்கு முதலீடுங்கிற மாதிரி பிள்ளைகள்ட்ட பயத்தை விதைச்சி, அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அப்படியே நம்ம வளர்க்கும் பொழுது அந்த மக்களும் எப்படி வருவாங்க? இது மாதிரி தான் வருவாங்க, கோழைகளாக வளருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்தை தான்